வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் முக்கியமான அந்த ஜீரோதாவோடைய தகவல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குவிண்டோட தகவல் ஒன்று முக்கியமாக வெளியிட்ருக்காங்க, அந்த தகவலையும் பார்க்கலாம். அந்த தகவலை பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு வந்துட்டு பிரேக்அவுட் ஸ்டாக் வந்து ஒரு 4 அட்டகாசமான ஸ்டாக்கை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதை வந்து இந்த வாரம் இந்த 15 நாளைக்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் வந்து கவனமாக நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன தகவல், முதல் வந்து வீடியோவை வந்துட்டு முழுமையாக பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் வீடியோவை முழுமையாக பார்த்து ரசித்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. நிச்சயமாக அதுக்கு வந்து மறக்காதீங்க. சரி, அதாவது வந்துட்டு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனை. எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களுமே இந்த மாதிரி வந்து அந்த குண்டாக இருக்கும், அதை வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுறாங்க. நம்ம நாட்டிலையும் வந்துட்டு அதற்காக ஏகப்பட்ட அந்த உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகள், யோகா, வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, இப்படி பல்வேறு விதமான அந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து அதில் எக்ஸ்ட்ராடனரியாக போய் 5,000-10,000 ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்து உடல் எடையை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஜீரோதாவுடைய அந்த MD வந்து நிக்கில் காமத் அவர்கள் வந்து அட்டகாசமாக நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய ட்விட்டர் பதிவில், தன்னுடைய எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப பேரை நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நேரில் பார்க்குறேன், அதில் ரொம்ப பேர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக குண்டாக இருக்காங்க, இதெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால ஒரு வந்த இடர்பாடு, அந்த BMIன்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு, எல்லாம் யார் யாரெல்லாம் முயற்சி எடுத்து தங்களுடைய உடல் எடையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டு குறைச்சி காட்டுறாங்களோ அவங்களுக்கு அட்டகாசமாக 1 மாத சம்பளம் வந்து போனஸாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான செய்தி. நிக்கில் காமத் வந்து ஒரு 44 வயது உள்ள ஒரு இளைஞர், என்ன அட்டகாசமான ஒரு MD. அந்த நிறுவனம் வந்து எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு கருத்துலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த தகவல் வந்துட்டு, இப்போ வந்து நம்மளால் நம்ம வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு IT கம்பெனிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நம்ம போட்டிருக்க தொகையே கம்மி தான். ஆனால் பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுஸ்லாம் நிச்சயமாக வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் எப்படியும் கலெக்ட் பண்ணி IT நிறுவனங்கள் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிற தகவலும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் வந்துட்டு குவிண்ட் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மேஜராக இருக்கக்கூடிய 5 IT நிறுவனங்கள் தான், இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ் அண்ட் டெக் மகேந்திரா, அஞ்சுமே வந்து சுமார் சராசரியாக 2.34% வந்து நல்லா அற்புதமாக வந்து ரெவன்யூ க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் வந்துட்டு அதனுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிடிக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் போய் திடீர்னு போய் அன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்த உடனே அந்த ஸ்டாக்லலாம் போய் இறங்குவாங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. அது எல்லாமே மார்க்கெட் ஏற்கனவே வந்து ஃபேக்டர் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்டாக் சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கில் வால்யூம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சிஸ்டம் காட்டி கொடுத்துரும். ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அப்படிலாம் ரொம்ப டீப்பாலாம் அனலைஸ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு வந்து எல்லா தகவலும் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு டேபிளுக்கு முன்னாடி கரெக்டாக போயிடும். ஸோ இந்தந்த ஸ்டாக்கில் இந்தந்த வால்யூம் வந்து எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரலேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வேண்டிய தகவல் என்ன, இந்த IT ஸ்டாக் 5 ஸ்டாக்குமே நல்ல அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து அதிகபட்சமாக டெக் மகேந்திரா வந்துட்டு 5.3% வந்து ரெவன்யூ க்ரோத்தும் 5.32% வந்துட்டு ப்ராஃபிட் க்ரோத்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த ரெண்டு தகவலோடு நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த பிரேக்அவுட் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போயிடலாம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் வந்து சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறதே புரியல. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங்கில் ரிலேட்டட் ஆர்வமாக இருந்து அதை தான் வந்து வாட்ச் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு ஏன் போகிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் மகராஜன் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்லையாவது சொல்லுங்கள். இந்த கான்செப்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து திருமலை கெமிக்கல்ஸ், 10/4/22 LTP வந்து 295.55 ரூபா. ஸோ 200 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனு. 325 ரூபா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ இப்போ வந்துட்டு மார்க்கெட் ஸ்டாக் வந்து அந்த 300 ரூபா ரேஞ்சில் தான் நின்றுட்டுருக்கான். நிச்சயமாக ஒரு அப்சைடு மொமெண்டம் எடுத்தான் அப்படின்னா நிச்சயமாக அகைன் வந்து அந்த 325 ரூபா வாக்கில் வந்து போகலாம். நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்குடைய அந்த 52 வீக்ஸ் ஹை வந்துட்டு 335 ரூபா 75 காஸ். ஸ்லோ வந்துட்டு 85 ரூபா 20 காஸ். ரெண்டாவது ஸ்டாக் வந்து அடுத்தது அட்டகாசமான ஸ்டாக் வந்து கிராம்டன் கிரீவ்ஸ் லிமிடெட். ஸோ கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் டிவிஷனில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்டாக் தான். LTP வந்து 375 ரூபா 75 காஸ். இப்போ வந்து ஸ்டாக்கும் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நின்றுட்டு இருக்கான். ஃபண்டமெண்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குங்க இது. நிச்சயமாக லாங் டர்முக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அற்புதமான கிராம்டன் கம்பெனி ஸ்டாக் தான். ஸோ நம்ம வீட்டில் உபயோகக்கூடிய எல்லா பொருட்களும் தான், எலக்ட்ரிக்கல் அந்த அயன் பாக்ஸு, மிக்சி, ஃபேனு, ஏர் கூலரு, எல்லா வகையான வந்து இந்த LED பல்ப்ஸு, இதிலெல்லாம் வந்து டியூப்லைட்டு, எல்லாத்துலேயும் நம்பர் 1 கம்பெனியாக இருக்கிறது தான் கிராம்டன் கிரீவ்ஸு. அதோடு மட்டும் இல்லாமல்
போன மாதம் தான் இவங்க அட்டகாசமாக அந்த காந்திமதி அப்ளையன்சஸ், அதாவது வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, மிக்சி இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் அதெல்லாம், அந்த கம்பெனியோடைய ஸ்டேக் வந்து 88% வந்து தன்னகப்படுத்தி கொண்டிருக்கான். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா கொடுத்து அதை வாங்கியிருக்காங்க அட்டகாசமாக. அதனால் கிராண்டன் கிரீவ்ஸ் கம்பெனி வந்து நிச்சயமாக வாட்ச் பண்ணலாம். இந்த ஸ்டாக்குக்கு வந்து 330 ரூபா ரேஞ்சையும் வந்து உடச்சிக்கிட்டு கீழேயும் போகலாம், அது வரைக்கும் போகலாம். பட் இப்போ 375 இருக்கான், இப்போ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட உயர்வாக 440 ரூபா வரைக்கும் போகலாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் நிச்சயமாக வாட்ச் பண்ணுங்கள் கிரீவ்ஸ். இது வந்து ஒரு லாங் டேர்முக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஸ்டாக் தான். அடுத்தது மூணாவது ஸ்டாக் வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த ரோசரி பயோடெக் கெமிக்கல் ஸ்டாக்கு. இந்த இஷ்யூ வந்ததுலேருந்து ரொம்ப அட்டகாசமாக தான் இருக்கான். இப்போ எல்டிபி வந்து 973.50 ரூபா 900 to 920 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து சரியான ஒரு ஒரு ஜோன் தான், ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ 973 இருக்கான், 3 நாளைக்கு வந்து சின்ன சின்ன கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கான். நிச்சயமாக ஒரு ஒரு ஐசைடு வந்து ஹையர் சைடில் வந்து மொமெண்டம் எடுத்தான் அப்படின்னா 1190 ரூபா வரைக்கும் நிச்சயமாக போகலாம், அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்குடைய 52 வீக்ஸ் ஹை வந்துட்டு 1619 ரூபா, அதே வந்து 52 வீக்ஸ் லோ வந்து 890 ரூபா. நிச்சயமாக இந்த ரோசரி பயோடெக்கு உங்களுடைய ரேடார்க்குள்ளே கொண்டாங்க. லாஸ்ட் ஸ்டாக் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சோழமண்டலம் ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தான். இந்த ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்டாக் அப்படின்னா அது வந்து சோலா ஃபின் தான். ரொம்ப அருமையான ஸ்டாக்கு. இப்போ வந்துட்டு 741.25 இருக்கான். இப்போ வந்து 52 வீக்ஸ் ஹையில் தான் இருக்கான் இந்த ஸ்டாக்கு. இது வந்து 520 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிறதும் ஒரு அட்டகாசமான இது வந்து சப்போர்ட் ஜோன் தான். இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 52 வீக்ஸ் ஹையில் இருக்கான், அதனால் ஒரு ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 890 ரேஞ்ச் வரைக்கும் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதே சமயத்தில் இறங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு 100 ரூபா கூட கீழே இறங்கி வரலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன்.